இந்த சாப்பிடுமா சாப்பிடுமா சாப்பிடு 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 பாத் பாத் உங்க அப்பா தான் நினைக்கிறார் போல இருக்கு அதான் பொறையிறது சாப்பிடுமா என்ன கயத்ரி இது சின்ன குழந்தையாட்டம் போய் அழாம சாப்பிடுறோம் போமா வா வாமா வா 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 உக்கார் இதாம் சாப்பிடு சாப்பிடுமா சாப்பிடுமா காயத்ரி சாப்பிடுமா சரிம்மா நீ சாப்பிட்டுக்கிட்டு மாமாவுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் என்ன கிட்ட வர சொன்னா அப்படியே பசி மயக்கத்துல விழுந்தா மாதிரி நடிக்கிறியா ஏண்டி சத்தியமா இல்லத்த நிஜமாவே மயக்கம் வந்ததா விழுந்த மயங்கி விழுந்துட்ட இங்க பார் உன் தில்லாலங்கடி வேலைய எத்தனை நாள் காட்ட போறேன்னு இந்த மீனாட்சி பார்க்க தாண்டி போறா பா அம்மா லட்சுமிமா என்னக்கா ஏன் ஓடி வரீங்க இல்ல உன் பொண்ணு காயத்ரி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா தெரியுமா பாவம் சாப்பிட்டாலாம் என்னன்னு கூட தெரியல உன் அண்ணன் முன்னாடி இருக்காளே ரொம்ப கொடுமைக்காரி பாத்திரம் கழுவு துணி துவன்னு சொல்லி ரொம்ப கொடுமைப்படுத்துறா பார்க்கவே பாவமா இருக்குமா எனக்கு மனசு கேக்கல அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் நீ போய் பாத்துட்டு வாமா நான் வரலட்சுமி போய் பாத்துட்டு வாமா மனசு கேக்கலமா சும்மா ஒண்ணு லடி வா பாவி மக இப்படி பண்ணிட்டாளே அவளுக்கு இதெல்லாம் தேவையா இதெல்லாம் பார்க்கவா ஆண்டவன் என்ன உயிரோட வச்சிருக்கா மயங்கி விழுந்துட்டான்னு சொல்றாங்க அவ இப்ப எப்படி இருக்காளோ என்னவோ தெரியலையே அக்காவ பாக்க போறியாமா போகணும்னு தாண்டி இருக்கு ஆனா உங்க அப்பாவ நினைச்சாதா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்பாவ நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறமா நீ வேணா போய் பாத்துட்டு வா நீ என்ன சொல்ல போறன்னு சொல்லு இல்லனா நீ ஒன்னு சொல்லி நான் ஒன்னு சொல்லி அப்புறம் அப்பா கிட்ட நம்ம ரெண்டு பேரும் மாட்டிப்போ சீட்டு பிடிக்கிற புஷ்பக்கா இருக்காங்கல்ல அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லிக்கிறேன் மத்தபடி என்ன ஏதுன்னு கேட்டா நீ வந்து சமாளிச்சுக்கோ சரிடி நான் சீக்கிரமா போயிட்டு வந்துடுறேன் ஜாக்கிரதையா இரு முதல்ல அப்பாவே வீட்டுல இல்லம்மா வெளியில எங்கயோ போயிருக்காரு சரி சரி
நீ வீட்லயே இரு. நான் யாருக்கும் தெரியாம போய் பாத்துட்டு வந்தறேன். ஏ மனசு கடந்து ரொம்ப அடிச்சுக்குதுடி. இந்த இத புடிச்சுக்கோ. நீ சீக்கிரம் போ. நான் சீக்கிரம் வந்தறேன். போ. அப்பா வந்தா சமாளிச்சுக்கோ. பாத்து போ. சரிமா. என்ன வர சொன்ன எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் போணும் இறா போலாம் அதுக்கு முன்னாடி என் கேள்விக்கு பதில் சொல்லு டேய் ஒன்னால மட்டும் எப்படிடா எதுவுமே நடக்காத மாதிரி இருக்க முடியுது படுத்தா தூக்க வர மாட்டேங்குதுடா நிம்மதியா சாப்பிட முடியல ஒருத்தங்க கிட்ட முகம் கொடுத்து பேச முடியல ஒரு ஃபங்க்ஷன் கூட அட்டெண்ட் பண்ண முடியல ஒன்னால மட்டும் எப்படிடா இதெல்லாம் முடியுது டேய் இந்த கேள்வி நீ நிஜமா கேக்குறியா இல்ல கிண்டலுக்காக கேக்குறேன்னு எனக்கு தெரியல ஆனா நீ உண்மையிலேயே கேக்குறதா நான் எடுத்துக்கறேன் டேய் இந்த உலகத்துல நடக்கிற எல்லா தப்பியும் நான் தான் சரி பண்ணணும்னு நான் நினைக்கிறதே கிடையாது ஏன்னா என்னையே நான் சரி பண்ண முடியாத போது மத்தவங்களை சரி பண்ணணும் நினைக்கிறது முட்டாள்தனம் நினைக்கிறவன் நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சந்தோஷமா வாழணும் அவ்வளவுதான் மத்தவங்களை பத்தி எனக்கு கவலையே கிடையாது மத்தவங்களை பத்தி நீ கவலைப்படணும்னு நானும் சொல்லல உன்னால பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு நடத்த கெட்டவன் பழைய சுமந்துட்டு நிக்கிற அத சரி பண்றதுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் தாண்டா உன கூப்பிடுறேன் சாரி சூர்யா மறுபடியும் நான் சொல்றேன் நீ சொல்ற அந்த காயத்ரிக்கு என்ன நடந்திருந்தாலும் சரி அதுக்கு நான் காரணம் இல்ல இந்த விஷயத்துல மறுபடியும் மறுபடியும் என்ன ப்ளேம் பண்ண நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பையே ரீகன்சிடர் பண்ண வேண்டியிருக்கும் டேய் நான் உன்கிட்ட ரேணுகாவை தான தூக்கிட்டு வர சொன்னேன் நீ முட்டாள்தனமா எவ்வளவு ஒருத்தையும் ரேணுகா நினைச்சு தூக்கிட்டு வந்தா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது இன்னும் கேட்டா உன்னால தான் நான் ரேணுகாவை மிஸ் பண்ணேன் இல்லனா என் கல்யாணம் இந்நேரம் நடந்து முடிஞ்சிருக்கும் அது மட்டும் நடந்திருந்தா இன்னைக்கு என் லெவலே வேற எல்லா தப்பையும் நீ பண்ணிட்டு என் மேல பழி போடுற வேலையை வச்சுக்காத ஓகே நடந்ததுக்கு நானும் ஒரு காரணம்ன்றதுனால மறுக்கல ஆனா இது ஆரம்பிச்சு வச்சது நீ தானே உனக்காக தானே நான் போனேன் இல்லாட்டி நான் எதுக்கிட்ட ஹாஸ்டல் போகிறேன் இங்கே பாரு நடந்தது நடந்து போச்சு அதுக்காக எல்லா பழியும் என் மேலே போட்டு நீ தப்பிச்சுக்கலாம் பார்க்காத இங்கே பாரு நான் எதுவுமே அவனை பண்ண சொல்ல ஜஸ்ட் என் கூட வா அந்த பொண்ணு வீட்டுக்கு போவோம் நடந்ததெல்லாம் சொல்லுவோண்டா அந்த பொண்ணு எந்த தப்புமே பண்ணலன்றது மட்டும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே புரிய வச்சுட்டு வந்துடுவோம் ப்ளீஸ் வாடா அதுக்காக தானே நான் உன்னை கூப்பிட்றேன் மற்றபடி நான் உன எதுக்குமே தொந்தரவு பண்ண மாட்டேன்டா அவ்வளவுதானே அதுக்கு நான் ஏன் வரணும் நீயே போயிட்டு வா டேய் எனக்கு தனியா போக தெரியாதா நீயும் கொஞ்சம் கூட வந்தா அவங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் நம்புவாங்கல்ல சாரி சூர்யா எனக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்கு இன்னொரு புது பிரச்சனையே என்னால தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆட முடியாது இது விஷயமா இன்னொரு தடவை என்ன எங்கேயும் கூப்பிடாத என்னமா அண்ணி காயத்ரி மயக்க மூட்டு விழுந்துட்டாளாமே என்னாச்சு எப்படி இருக்கா இந்த பாரு நீ ஒன்னும் பதறாத நீ பதற்றப்படுற அளவுக்கு ஒண்ணு இல்ல எல்லாம் பொம்பளைங்களுக்கு வழக்கமா வர்ற பிரச்சனை தான் என்ன புரியலையா உன் பொண்ணு மொசக்கையில விழுந்திருக்கா உண்டாயிருக்கான்னு நினைக்கிறேன் மத்த பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடக்கும் ஆனா ஓம் பொண்ணுதான் விசேஷமானவளாச்சே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நடக்க வேண்டியது கல்யாணத்துக்கு முன்னாலேயே நடந்துருச்சு அண்ணி நீங்க ஏன் இப்படி
எல்லாம் பேசுறீங்க? இல்ல லட்சுமி, காலேஜ் ஹாஸ்டல்ல இருக்கும்போது ராத்திரியோட ராத்திரியா இவன் கூடவோ போனவன். அதுக்கும் முன்னாடி எத்தனை ராத்திரி எத்தனை பேர் கூட போனாலோ என்னமோன்னு. ஐயோ, நான் சொல்லலமா? நான் சொல்லல, இந்த ஊரே சொல்லுது. ஏன் அத்தை என் மேல இப்படி அபாண்டமா பழி போடுறீங்க? ஐயோ ஐயோ, நான் எங்கம்மா பழி போட்டேன்? நடந்ததை தானே சொன்னேன். என்னத்த நடந்தது? நீங்க உங்க கண்ணால பாத்தீங்களா? ஏய், என்னடி ஏ வீட்ல உட்கார்ந்துகிட்டு என்னையே கேள்வி கேக்குறியா? அடியே, ஊர்ல வந்து கேட்டுப்பார், அப்பதான் உண்மை தெரியும். உன் வண்டவாளத்தை எப்படி தண்டவாளத்துல ஏத்துறாங்கன்னு. அண்ணி, ஊர்ல இருக்கிறவங்க ஆயிரம் பேசுவாங்க அண்ணி, அத கேட்டுட்டு நீங்களும் இப்படி பேசுறீங்கன்னா என்ன அர்த்தம்? ஐயோ, ஒண்ணு மேல என்ன அக்கறையாத்தா உனக்கு? இவ்வளவு அக்கறை இருந்திருந்தா உன் பொண்ணை எதுக்கு ஏ வீட்டுல விட்டு வச்சிருக்க? உன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போக வேண்டியதுதானே. வாடி வாடினா. நம்ம பொண்ணை பத்தி ரொம்ப கேவலமா. எவ்வளவு நெஞ்சழுத்தம் இருந்தா நான் இவன் முகத்துல முழிக்க கூடாதுன்னு சொல்லியும் என் வார்த்தையை மீறி இங்க வந்திருப்பேன். என்னாச்சு? நீங்க எது சொல்றதா இருந்தாலும் உங்க வீட்டுல கொண்டு வந்து வச்சிருக்கீங்களே ஒருத்திய, அவளை வெளியே விரட்டிட்டு வந்து கேளுங்க, அப்புறமா சொல்றேன். கைய விடுங்க. ஐயோ, எல்லாரும் பாக்குறாங்க, கைய விடுங்க, நானே வரேங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. எனக்கு நம்மளே எல்லாரும் பாக்குறாங்க. எனக்கு எனக்கு என்னது இது? என்ன விழுங்க. ஐயோ, என்ன விழுங்கண்ணா, கைய விழுங்க. ஐயோ, இன்னொரு தடவை அவளை பார்க்க போனேன்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் என்ன நீ போனமா தான் பார்க்கணும். என்ன பாக்குற? உனக்கு சேர்த்து தான் சொல்றேன், நீ ஒழுங்கா நடந்துகிட்டா உனக்கு நல்லது. ஏப்ப இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஒருவேளை நீங்க பேசுறத நடந்துக்கறத சுத்தமா சரியே இல்ல. அக்க தப்பு செஞ்சாலும் செய்யலன்னு தெரியாமலே அவளை தண்டிச்சீங்க. இப்பெல்லாம் உங்க வார்த்தையால கொத்து கேக்குறீங்கப்பா. ஏப்ப இப்படி மாறிட்டீங்க? ஆமா, நான் மாறிட்டேன்டா. ஆனா நானா மாறல, எல்லாரும் சேர்ந்து என்ன மாத்திட்டாங்க. உங்க அக்கா வண்ணா கண்ணுக்குள்ள வச்சு வளர்த்த, அவ என் தலையில கல்ல தூக்கி போட்டுட்டு ராத்திரியோட ராத்திரியா ஓடி போயிட்டான்னு அந்த வாடன் அம்மா சொன்னாங்களே, அப்ப மாற ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் நான் ஊருக்குள்ள தலை குனிஞ்சு நடந்து வந்தப்போ என் முன்னாடி நின்னு பேசுறதுக்கே பயப்பட்ட பசங்க எல்லாம் கேவலமா பேசி காரி துப்புறாங்களே, அப்பவே மாறிட்டேன். இப்ப உன்னை பார்க்கும் போதெல்லாம் நீ என்ன பண்ணுவியோ பயமா இருக்கு. முன்னேறு போன வழியில தானே பின்னேறும் போகும். நீயாவது ஒழுங்கா நடந்து
நல்ல பேரோட புகுந்த வீட்டுக்கு போற வழிய பார். நீயும் அக்கா மாதிரி ஏதாவது பண்ணுனே அப்புறம் நான் தூக்கல தான் தொங்குவேன். என்னாச்சு? என்னங்க? காபி குடு. நான் கொஞ்சம் வெளியில போறோம். என்னாச்சு? காலையில என்ன அவ்வளவு கோவத்தை காட்டுற? காபியை கொஞ்சம் நிதானமா வைக்கலாம்ல. 24 மணி நேரமும் உங்க வேலைய பாத்துக்கிட்டு இருந்தா வீட்ல இருக்கிற மத்த வேலைய எல்லாம் யார் பாக்குறது? கூட மாட வேலை பாக்குறதுக்கு ஆளா வச்சிருக்கீங்க. உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தா காயத்ரி கிட்ட கொடுத்து அனுப்ப வேண்டியதானே? காயத்ரி பெரிய காயத்ரி அவ இங்க இருந்தா தானங்க உங்களுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு. ஏன் எங்க போயிருக்கா? கோயிலுக்கு ஏதாவது போயிருக்களா? அவ கோயிலுக்கு போயிருக்களா இல்ல சுடுகாட்டுக்கு போயிருக்களான்னு யாருக்கு தெரியும்? காலையில எந்திரச்சு பாக்கும்போது அவளையும் காணோம் அவ பேக்கையும் காணோம். பேக் இல்லையா? பேக் எடுத்துட்டு போயிருக்கானா? கோயிலுக்கு போயிருக்கா வாய்ப்பு இல்ல. வேற எங்க போயிருப்பா? அந்த ஓடுகால எங்க போயிருக்கான்னு யாருக்கு தெரியும்? வார்த்தை பேசுன தொலைச்சிடுவேன் தொலைச்சு. காலையில பேக்கையும் காணும் அவளையும் காணும்னா அப்பவே எழுப்பி சொல்ல வேண்டியதானே? நான் கேக்குற வரைக்கும் பேசாம இருந்துட்டு இப்ப சொன்னா என்னடி அர்த்தம்? சனியன் தொலைஞ்சதுன்னு நிம்மதியா இருக்கலாம்னு அர்த்தம். சொன்னா மட்டும் என்ன பண்ண போறீங்க? எங்கயாவது தேடி கண்டுபிடிச்சு கையில கால விழுந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறீங்க அதானே? நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் நான் அதாண்டி செய்ய போறேன். நில்லுங்க. மறுபடியும் அவளை இந்த வீட்டு கூட்டிட்டு வந்தீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. டேய் இரடி பண்ணுவ, இரடி பண்ணுவ. அவ எக்கேடு கேட்டு போட்டு முடுறதுக்கு அவ ஒண்ணு எவ்வளவு வருத்தி கிடையாது. அவ என் தங்கச்சி பொண்ணு, என் ரத்தம். அப்படி எல்லாம் விட்டுட முடியாது. அவளை நான் தேடி கண்டுபிடிச்சு இங்கதான் கூட்டிட்டு வருவேன். உனக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி, அண்ணாமலை சமாதானமாகி அவரா வந்து கூட்டிட்டு போற வரைக்கும் காயத்ரி இங்கதான் இருப்பா. உன்னால முடிஞ்சத பாத்துக்கோ. கூட்டிட்டு வர போறீங்களா? கூட்டிட்டு வாங்க. அவளை கைய கால ஒடிச்சு இந்த வீட்டுக்குள்ளைய அடைச்சு வைக்கல பாக்க. கூட்டிட்டு வாங்க பாக்குறேன். ராமகிருஷ்ணபுரம் வந்துச்சானே? வந்துருச்சுப்பா, இப்பதானே போச்சு. என்னன்னு முன்னாடியே சொல்லக்கூடாதா? ஐயோ சாரிப்பா, மறந்துட்டேன்பா. சரி விடுங்கண்ணே.